வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டிக் வாட்ச் ஜிடிஎக்ஸோட ஒரு ரிவ்யூ தான் ஸோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டேன் சொல்ல போனால் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ தெளிவாக ஒரு ஐடியா கிடச்சிருச்சு யூஸ் பண்ணும்போது கஷ்டப்பட்டனா ஆல்ரெடி ரொம்ப இஷ்டப்பட்டு யூஸ் பண்ணேனா அதை நம்ம இப்போ தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஆக்டிவிட்டி ட்ராகர்ஸ்னு வரும்போது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஏரியா தான் ப்ரோஸ் ஆனால் இந்த வாட்ச் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபீல் அப்படின்னு எடுக்கும்போது செம்ம ஃபீல் சீரியஸாக சொல்லணும்னா எப்படி இருக்கு ப்ரொஃபஷனல் லுக் கிடைக்குதுல இப்போ சாம்சங்ல வந்து தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்து நீங்க வாங்குற வாட்சோட ஃபீல் இதில் கிடைக்குது அது வந்து மறுக்கப்படாத நீங்க மறுக்கவே முடியாது பார்த்தீங்கனாலே வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் ஸோ விஷுவலாக சமக்கிறது தான் அதே சமயம் பாக்ஸ் கண்டென்ட் எடுக்கும்போது மேனுவலும் இந்த சார்ஜரும் வரும் சார்ஜர் வந்து எப்படிப்பட்ட சார்ஜர்னா மேக்னட்டிக் டிப் தான் போகோபின் சார்ஜர் தான் ஸோ அதுவும் ஈஸியாக பக்காவும் ஒர்க் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லை இதை தவிர வந்து யூசர் மேனுவல்ஸ் அதெல்லாம் தான் பாக்ஸ்ல இருந்தது ஸோ இது இப்போ விக்கிறதுன்னு பாக்கும்போது எப்படி விற்கிறாங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன்க்கு விற்கிறாங்க சிக்ஸ் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் விற்கிறாங்க சில டைமில் எப்பயாவது நான் ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்டி நைன்க்கும் பார்த்தேன் இந்த பிரைஸ்டாக இதை ஜஸ்டிஃபை பண்ணதா இல்லையா அதுவும் நம்ம இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பட்ஜெட் நிறைய வாட்ச் இருக்கு இப்போ அமேஸ் ஃபிட் வந்து கட்டி பறக்கிறாங்கன்னே சொல்லலாம் இதை தவிர வந்து நீங்க சில சமயத்துல இப்ப இந்த பிக்பில் இண்டே ஆஃபர்ஸ் மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஹுவாவே ஹானர் மேஜிக் வாட்ச் அதே சமயம் வந்து அமேஸ் பின் டென் தௌசண்ட் தொட்டு இருந்த வாட்ச் எல்லாமே வந்து செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கெல்லாம் விக்குது ஆஃபர்ல சோ அதுக்கு மத்தியில இது ஒருத்தா இல்லையா இல்லாக்கிட்டி இதோட தனிப்பட்ட ஸ்பெசிபிகேஷன் இவங்க என்ன செய்யும் கம்பெனி கிளைம் பண்றாங்களோ அது பண்ணிச்சா பண்ணலையா நம்ம இந்த பண்ணலயா தெளிவா பார்க்கலாம் அவங்க மொபைட் போனோம்னா இங்கே தெரியுது இந்தியான்னு டிக்குவா ஜிடிஎக் பத்தி இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன நம்ம கிளைம் பண்றாங்க இந்த ரிவியூல வந்து அவங்க கிளைம் பண்ணது இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சிம்பிளிசிட்டி வேல்யூ ஃபார் மணி ஓகே இது வந்து ஓரளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ண முடியும் அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் மோட்ஸ் சொல்றாங்க ப்ரோஸ் ஓகே அந்த போர்டீன் ஒர்க் அவுட் மோட்ஸ் என்னதுங்கிறதுலாம் கீழே இருக்கு இதை தாண்டி பாத்தீங்கன்னா போகும்போது நம்ம பார்ப்போம் இது தவிர கஸ்டம் வாட்ச் பேசஸ் இதுலயும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு கஸ்டம் வாட்ச் பேசஸ் நான் ட்ரை பண்ணேன் என்னால வந்து கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் அதுல டிஃபால்ட்டா நிறைய வாட்ச் ஃபேஸ் இருந்தாலும் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியல எரர் தான் காமிச்சது அதை நம்ம இப்ப ஆப் பார்ப்போம் இல்லையா டிஃபால்ட்டா அந்த ஆப் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் லாங் பேட்டரி லைஃப் இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான ஏரியா எனக்கு தெரிஞ்சு வந்து பேட்டரி லைஃப் ஓகே எனக்கு பர்சனலா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆக்டிவிட்டியில இன்வால்வ்டா இருந்தா இந்த வாட்ச் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ் தாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இவங்க க்ளைம் பண்றது பாத்தீங்கன்னா செவன் டு டென் டேஸ் அப்படின்னு கிளைம் பண்றாங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியுது இது நீங்க ஜென்ரலா வெறும் நோட்டிஃபிகேஷன் பார்க்க இப்படிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா அச்சீவ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் இவங்க கிளைம் பண்றது அடுத்து பாருங்களேன் இந்த இடத்துல அதான் போட்டிருக்காங்க ஓகே செவன் டு டென் டேஸ் பேட்டரி லைஃப் யுவர் ஓன் வாட்ச் வாசஸ் இது ஒரு பஞ்சாயத்து தான் ஃபைன்ட் வாட்ச் ஃபேஸ் தட் ஃபிட்ஸ் யுவர் ஸ்டைல் கரெக்ட் தாங்க நான் நிறைய வாட்ச் ஃபேஸ் இதில் இருந்தது நான் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்தேன் எதுவுமே ஆனால் இன்ஸ்டால் பண்ண முடியல ப்ரீ இன்ஸ்டால்டாக ஒரு மூணு வாட்ச் ஃபேஸ் இருக்குது அதை யூஸ் பண்ண முடிஞ்சது ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கலாம் அவுட் ரன் அவுடோர் சைக்கிளிங்கு ஜம்ப் ரோப் ஸ்விம்மிங்கு இன்டோர் வாக்கிங் ரோயிங் ஃப்ரீ ஸ்டைலு மவுண்டைன் கிளைம்பிங் இன்டோர் ரன்னு ஜிம்னாஸ்டிக்ஸ் சாக்கர் பேஸ்கெட் பால் இன்டோர் சைக்கிளிங் யோகா இப்போ இல்ல ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஓகே இதுல ஓரளவுக்கு பிப்டி பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் அவுட்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா ஜம்ப் ரோப் இந்த மாதிரியான விஷயங்கள் பட் இந்த இடத்துல இந்த டோர் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தையுமே நான் வந்து ஜீரோ முடிச்சு விட போறேன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஜிபிஎஸ் கிடையாது இந்த பட்ஜெட்ல ஜிபிஎஸ் இல்லைங்கிறது பெயின்ஃபுல்லான விஷயமா தான் இருந்தது ஸோ ஜிபிஎஸ் இல்லாதனால டோர் ஆக்டிவிட்டிஸ்க்கு இந்த வாட்சை நான் சத்தியமா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இது ஃபோனில் இருக்கிற ஜிபிஎஸ் டேட்டா எடுக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு பஞ்சாயத்தாக தான் இருக்குது அதனால் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த வாட்ச் வாங்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் வரதுக்கு முன்னாடி அப்படியே மீதி ஆப்ஷன்ஸும் நம்ம பார்ப்போம் ஐபி வாட்டர் ப்ரூஃப் ஓகே இந்த மாதிரி ஐபி சிக்ஸ்டி எயிட் வாட்டர் ப்ரூஃப் டஸ்ட் ப்ரூஃப் அக்செப்டட் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது அது தெளிவாக தெரிஞ்சது அப்புறம் இந்த ஸ்லீப் ட்ராக்கிங்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹார்ட் ரேட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பாயிண்ட் சொல்லிட முடியும் ஏன்னா ஹார்ட் ரேட் டிராக்கிங் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கு ப்ரோஸ் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி மார்க் போடலாம் ஓகே நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து அபத்தமா இருக்கு இது என்னதான் ட்ரை பண்ணீங்க அப்படி தோணுது ஏன்னா அதுக்கான டேட்டாஸையும் ஆப்ல நம்ம பார்ப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிபியூ பேண்ட் வந்து இது வரைக்கும் அலர்ஜி அந்த மாதிரி எந்த பஞ்சாயத்தும் எனக்கு இல்லை அதே மாதிரி இது வந்து ஆல் மெட்டல் டிசைன் வந்து வேற லெவல்ல இருக்கு கால்ஸ் வந்து நீங்க காலை டெர்மினேட் பண்ண முடியும் வேற எதுவுமே ஆப்ஷன்ஸ் கிடையாது இப்ப இதோட கவுண்டர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்னா மியூட் பண்றதுக்கான ஆப்ஷன் அது கொடுப்பாங்க வரக்கூடிய காலை அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்றதுக்கான ஆப்ஷன் மாதிரியும் இருக்கும் பட் இது வந்து இது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன் அது தவிர பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழ வந்து பேசிக் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கும் இப்போ பாருங்களேன் இதில் வந்து சென்சார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அமேஸ் ஃபீட்லலாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எதுக்காக ப்ரோ நீங்க அடிக்கடி அமேஸ் ஃபிட்டோட இதை ஒப்பிட்டு பாக்குறீங்க நம்ம மார்க்கெட்ல இப்போ அதிகமாக கிடைக்கிறதுன்னு பார்த்தா அமேஸ் ஃபிட் தான் அது மட்டும் இல்லாமல் மொபை வந்து மொபை இந்த பிராண்டும் பாத்தீங்கன்னா சென்ஸ் அண்ட் சைனி சைனா இருக்கு அதில் செக் பண்ணும்போது இவங்க வந்து ப்ரோ சீரிஸ் சூப்பரா பண்றாங்க ஏன்னா டிக் வாட்ச்னா பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது ஏ டிக் வாட்சா வேற லவல்ல இருக்குமே இதில் வந்து ஆண்ட்ராய்ட் வியர் இருக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குமே சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்வத்தோட தான் அந்த வாட்ச் எடுத்தேன் பட் இது வந்து ப்ரொபேட்டரி ஓஎஸ் தான் இதுல இருக்கு ஓகே வந்து வியர்ஓஎஸ் கிடையாது பட் இவங்க என்ன ட்ரை இருக்கு அதே யூஏ வாட்சில ட்ரை பண்ணிருக்காங்க ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சிப்செட் சிப்செட் ஃபார்ட்டி மேக்ட்ஸ் இத பத்தி எனக்கு வருத்தமே இல்லை ரேம் வந்து சிக்ஸ்டீன் கே சிக்ஸ்டீன் கேபி இல்ல ஒன் சிக்ஸ்டி கேபி அதை பத்தி எனக்கு சுத்தமா அதெல்லாம் பத்தி தாட்டே ப்ரோ ஏன்னா யூசர் அண்ட் பைஸ் எப்படி இருக்குங்கிறது நீங்க அடுத்து பாப்பீங்க ஒய்ஃபை கிடையாது நோ நோ இஷூஸ் மைக் ஸ்பீக்கர் கிடையாது ஓகே இந்த பட்ஜெட்டு கிடையாது ரைட்டு ஜிபிஎஸ் கிடையாது அது ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தது வைப்ரேஷன் ஃபீட்பேக் நல்லா இருந்தது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பிரச்சனை இல்லை சென்சார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ரேட் சென்சார் தான் இருக்கு ஆக்சுவலோமீட்டர் த்ரீ ஆக்சஸ் அதெல்லாம் அதை பத்தி இன்ஃபர்மேஷனே இல்லை ஸோ அக்யூரசி அடி வாங்குது அது ஒரு பஞ்சாயத்து இதை தவிர வந்து மற்ற எல்லாமே ஓகே அதாவது வாட்சோட பாடியா இருக்கட்டும் மெட்டல் பாடி பட்டன்ஸோட ஃபீட்பேக்கா இருக்கட்டும் நல்லா இருக்கு பட் இந்த ஸ்கிரீன் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கிரீன் சைஸ் ஓகே ஸ்கிரீனை நம்ம ஆஃப்ல இருக்கும் போது வாட்ச் செம்மையா இருக்கும் ஸ்கிரீன் ஆன் பண்ணா கொஞ்சம் குவாலிட்டி அடி வாங்குற ஃபீல் இருக்கும் அதை இப்ப பாப்பீங்க ஸோ அதை தவிர வந்து கெஸ்டர்ஸ் இது எல்லாமே அவங்க க்ளைம் பண்ற விஷயங்கள் இது எப்படி இருக்குங்கிறத அடுத்து நம்ம இப்ப பார்க்கலாம் ஸோ வாட்ச் ஃபேஸ் நம்ம மாத்திக்கலாம் நாலு அஞ்சாவது கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருந்தேன் ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் அந்த வாட்சை பூட் பண்ணும்போது இந்த வாட்ச் ஃபேஸ் தான் வரும் இதை பார்க்கும்போது எல்லாேருக்கும் என்ன தோணும்னா இது ஒரு ஆண்ட்ராய்டு வேர் அப்படின்னு தோணும் ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த பேக் லிட் பாருங்களேன் ஃபைவ் செகண்ட்ஸில் ஆஃப் ஆகும் இதுவே நீங்கள் வந்து இதை டென் செகண்ட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வரைக்கும் வைக்க முடியும் அதை நம்ம ஆப்ல பார்ப்போம் அது தவிர யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணும் போது அதாவது ஸ்வைப்பிங் டூ இல்லாட்டி அதை எப்படி சொல்லலாம் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுதான் ஹோம் ஸ்கிரீனா ஸ்வைப் பண்ணால் ஃபர்ஸ்ட் டிக் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டேப் இங்கே ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கீங்க அது தவிர வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்க இதெல்லாம் காட்டும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது அதுவே ரஃப் எஸ்டிமேட் தான் இது இதுல என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தான் ஆப்பிள் வாட்ச்லையும் நடந்திருக்கும் ஆனால் ஆப்பிள் வாட்சில் எவ்வளோ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கல்ல டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டீன் ஆனா இங்க ஸ்டெப் எவ்வளோ வருது அதே செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தான் இங்கயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் செவன் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இத்தனைக்கும் இதுல என்ன ஒரு பெரிய டுவிஸ்ட்னு பாத்தீங்கன்னா டிக் வாட்சை தான் நான் ரைட் ஹேண்ட்ல கட்டியிருந்தேன் ஸோ ரைட் ஹேண்ட்ல கட்டியிருக்கும் போது பேட்மிண்டன் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அப்ப நம்ம அதிகமாக ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் ரைட் யூசர் அப்படின்னும் போது ரைட் ஹேண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஆனாலும் எனக்கு வந்து கவுண்ட் அதிகம் அதிகமாக வரமாட்டேது ரொம்ப ரொம்ப கம்மியாக இது வந்து எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க அது வந்து செவன் தௌசண்ட் சம்திங்கில் இருக்கு ஸோ இந்த அளவுக்கு வந்து சீரியஸாவே டிஃபரன்ஸ் இருக்கு அது ஒரு ஆண்டான விஷயம்தான் லெஃப்ட் சைடு அதாவது ரைட் சைடில் நீங்க போனீங்கன்னா ஹார்ட் ரேட் லைவா பார்க்க முடியும் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அண்ட் ஆவரேஜ் இப்போ எவ்வளவு இருக்கு இதெல்லாம் பார்க்கலாம் ஸோ ஹார்ட் ரைட் வந்து ரொம்ப அக்யூரேட்னு சொல்ல முடியாது பட் குட் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வந்து ஸ்லீப்பு இது வந்து ஒரு கொடுமையான விஷயம் இது நம்ம ஆப்ல பார்ப்போம் ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்றதுக்காக இருக்கட்டும் டைமர் எல்லா ஆப்ஷனுமே இங்கேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஜென்டலா ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே நீங்கள் ரீச் பண்ணிட முடியும் ஸோ இந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா வெதர் வந்து என்னன்னா ஒரு மிக்சட் ஃபீல் ப்ரோ இது வருதா வரலையா இத்தனைக்கும் நான் வந்து பேர் பண்ணி சில சமயம் வரமாட்டேங்குது ஹிட் ஆர் மிஸ் மாதிரி ஆகுது ஓகே வெதர் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்து என்னன்னா கீழேருந்து ஸ்வைப் மேலே பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் இப்போ வேணும்னா கூட நம்ம நோட்டிஃபிகேஷன் நிறைய வர வைக்க முடியும் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஓகேயா நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியாது இப்போ பாருங்களேன் இந்த வாட்ச் அங்கே பேரானதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரிசையாக வர ஆரம்பிக்கும் கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி ஸோ இப்போது கனெக்ட் ஆயிடுச்சு ஆட்டோமெட்டிக்காக இதுக்கப்புறம் அதில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா இங்கே வர ஆரம்பிக்கும் நீங்கள் நிறைய நோட்டிஃபிகேஷன் பார்க்க முடியும் பார்க்குற நோட்டிபிகேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எப்படியும் நம்ம டெமோ பார்க்குற கேப்ல வரும் அடுத்து மேலேருந்து இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் டிஸ்டர்பு பவர் சேவர் இந்த மாதிரியான மோட்ஸு ஸோ இதுதான் வந்து ஃபோனை லொக்கேட் பண்ணுற ஆப்ஷன் ஓகே ஃபோனை லொக்கேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தனால கதறிக்கிட்டு இருக்கு நிறுத்துங்க நிறுத்துங்க போதும் போதும் ஸ்டாப் ரிங்கிங் சோ போன லொகேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் அது அதையும் நீங்க வந்து மேலிருந்தே ஆக்சஸ் பண்ண முடியும் அத தவிர வந்து டேரக்ட் அங்க செட்டிங் போக முடியும் செட்டிங் ஸ்கூல்ல அதாவது மாஸ்டர் செட்டிங் ஸ்கூல்ல போனா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம் மேக்சிமம் ஃபோர் இல்ல மேக்சிமம் ஃபோர் ஆ டச் கூட ஓகே தான்டா டச் கூட மோஷன்லாம் எல்லாம் சொல்ல மாட்டேன் நல்லா தான் இருக்கு சோ மேக்சிமம் பிரைட்னஸ் ஃபோர் வரைக்கும் வைக்க முடியும் நம்ம திரிய வைப்போம் அதை தவிர வாட்ச சப்போஸ் நம்ம திரும்ப வைக்க போறோம்னா ரீசெட் பண்ணிக்கலாம் இல்லாடி வாட்ச் ஏதாவது குளர்புடி பண்ணிச்சுனாலும் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம் அதை தவிர பவர் ஆஃப் ப்ரோ பவர் ஆஃப் சீரீஸா யூஸ் ஆகுமா சத்தியமா யூஸ் ஆகும் ப்ரோ எதுக்குன்னா இந்த வாட்ச் எல்லாம் பொதுவா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையிலேருந்து இருந்து நம்ம கழட்டினதுமே ஹார்ட் ரேட் சென்சார் நிற்குமான்னு கேட்டிங்கன்னா டக்குன்னா நிற்காது அது ஒரு தான் இருக்கு அது தவிர வந்து அபோட் இருக்கு ஸோ இதை தவிர மெனுக்குள்ள போனீங்கனாலே பொதுவா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ் அப்புறம் டிக் எக்ஸசைஸ் இதுக்குள்ளே அந்த பதினாலு அவுட்ஸ் இருக்குது அப்புறம் டிக் பல்ஸ் இது வந்து ஹார்ட் ரேட் பார்க்குறதுக்காக டிக் ஸ்லீப் இது வந்து ஸ்லீப் டேட்டா டிக் ஹெல்த் இது வந்து மொத்தமாக கிமுலேட்டட் வேல்யூஸு எல்லாமே மொத்தமாக ஒரே இடத்துல காட்டுவாங்க மியூசிக் கண்ட்ரோலாக இருக்கிறது ஸ்டாப் வாட்ச்சு டைமரு வெதரு ஃபிளாஷ் லைட்டு ஃபிளாஷ் லைட்டு ஓகே ஒரு ஆப்ஷன் அவைலபிள் ரொம்ப டார்க்காக இருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃபைன் மை ஃபோன் நீங்கள் இப்போ பார்த்தீங்க ஸோ இதெல்லாம் தான் வாட்சில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு என்ன பொறுத்த வரைக்கும் வாட்சில் வந்து ஆக்டிவிட்டிக்கு கொஞ்சம் தான் ஃபீல் ஆகுது ரொம்ப சூப்பராக இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் அதனால வந்து இன்டோர் ஆக்டிவிட்டிக்கு இந்த வாட்சை ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படியே இன்டோர் ஆக்டிவிட்டிக்கு கன்சிடர் பண்ணாலுமே அந்த ஸ்டெப் கவுண்ட் பார்த்தீங்களா இத்தனைக்கும் நான் இப்போ ஃப்ரீ ஸ்டைல் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு ஸ்டெப் கவுண்ட் வந்து இவ்வளவுதான் வந்திருக்கு ஃப்ரீ ஸ்டைல் ஒர்கவுட் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஜிம்ல நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க ஃப்ரீ ஸ்டைல் தான் ஆப்ஷனா இருக்கு வெயிட் ட்ரைனிங்ல அதுல இல்லை அப்படின்னும்போது நீங்க ஃப்ரீ ஸ்டைல் போட்டு நீங்க நடக்கிறீங்க ஜிம்லயே அங்க இங்கேயும் நடக்கிறீங்க வெயிட் தூக்குறீங்க திரும்ப ரிலாக்ஸ் பண்றதுக்காக நடக்கிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க பட் அது பண்ணும்போது அந்த சோ ஸ்டெப் கவுண்ட் வரவே இல்ல கொடூரமா இருக்கு இப்ப வரைக்கும் பாருங்க இவ்வளவு அவுட்ஸ்க்கு வெறும் ரெண்டாயிரம் ஸ்டெப் கவுண்ட் காட்டுது இதுவே ஆப்பிள் வாட்ச்ல பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் பிளஸ் காட்டுது ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு இது அவங்க எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல ஆப் எப்படி இருக்குன்னு பாப்போம் ரைட் நான் நோட்டிபிகேஷன் பத்தி சொல்லியிருந்தேன்ல பாத்தீங்களா இப்ப ஒரு நோட்டிபிகேஷன் டெலிகிராம் ரிலேட்டட் சோ இவ்ளோ சாட் இருக்கு அப்படின்னு வருது சோ நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ண முடியும்னா இவ்ளோ சாட் இருக்குப்பா அப்படின்னு மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும் இதேதான் வந்து பேஸ்புக்கா இருக்கட்டும் எந்த ஆப்பா இருந்தாலும் சரி அதுல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் நீங்க இப்படிதான் பாக்க முடியும் அத நம்ம என்ன பண்ணலாம் இங்க வந்து இருக்க நோட்டிபிகேஷனா டெலிட் பண்ணலாம் வேற எதுவும் பண்ண முடியாது ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது ரைட்டா சோ எல்லா ஆப்ஸ்க்கும் நோட்டிபிகேஷன் வரும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ ஆப் பாருங்களேன் இதுதான் வந்து மொபை அவங்களோட அந்த டிக் வாட்ச்க்கான ஆப் சோ மேல வந்து டிக் வாட்ச் ஜி எக்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட ஐடியோட இருக்கு அதுல எவ்வளவு பேட்டரி இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்க முடியும் இதுல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டிவைஸ் ரீஸ்டோர் பண்ணலாம் ஃபர்மர் அப்டேட் இருக்கான்னு பாக்கலாம் இப்போ யுவர் வாட்ச் இஸ் ஆல்ரெடி இந்த லேட்டஸ்ட் வேர்ஷன் ரைட்டு இதை தான் வந்து அதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கு நானும் ஏதாவது அப்டேட் வருமா ஏதாவது பெருசாக ஃபிக்ஸ் ஆகுமான்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இது வரைக்கும் எதுவும் வரல இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இதுக்குள்ளே போவோம் இதுக்குள்ளே நம்ம போனோம்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கான ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும் எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணிருக்கோம் இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் எடுக்க முடியும் ஸ்லீப் பொறுத்த வரைக்கும் ஸ்லீப் டேட்டா பாருங்களேன் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு நால்ரைலேருந்து ஏழு அஞ்சு அந்த டைம்லலாம் சத்தியமாக தூங்கவே இல்லையா நான் எப்பயுமே டெய்லி ஷார்ப்பாக ஃபைவ் எழுந்துருவேன் அப்படி இருக்கும்போது நாலு முப்பத்தி ஒன்பது இது ஒருவேளை எந்த கண்ட்ரியோட டைம் பேஸ் பண்ணி என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல அப்படியே நாலு முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஏழு அஞ்சுன்னு சொல்றதா இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் இருபத்தி ஆறு நிமிஷம் தான் தூங்கிருக்கேன்னு ஒரு கணக்கு வருது அதுல வேற என்னடா லைட் ஸ்லீப் டீப் ஸ்லீப்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்ல ஸ்லோ இது வந்து ஸ்லீப் டேட்டா பொறுத்த வரைக்கும் நம்புனீங்கன்னா தெருவில தான் தெருவுக்கு அப்புறம் தான் ஸ்லீப் டேட்டா வந்து சீரியஸாவே ரொம்ப முக்கியா இருக்கு இது வந்து அவங்க எப்படி ஃபர்தரா கொண்டு போறாங்கன்றது நம்ம கண்டிப்பா பாத்தே ஆகணும் இது தவிர வந்து எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணோம் அதுக்கு எவ்வளவு நேரம் எப்படி கலரீஸ் பேர்ன் ஆச்சு எப்படி ரேட் இருந்தது மேக்ஸிமம் ரேட் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பார்க்க முடியும் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனா அவுட் டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமல் ப்ரோ நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் இன்டோர் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து எனக்கு நோட்டிபிகேஷனுக்காக தான் அந்த வாட்சே வாங்குறேன் அப்படின்ற பட்சத்துலேயும் அதை கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஆப்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாட்ச் ஃபேஸ் ஸோ அந்த வாட்ச் ஃபேஸ் நான் சொன்ன பாத்தீங்களா இப்போ இந்த வாட்ச் ஃபேஸ் எடுத்துக்கோங்க டவுன்லோடிங் என்ன வருது டவுன்லோட் ஆறார் ப்ளீஸ் செக் இதே தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்தது என்னால் செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா இதில் இருக்கிற வாட்ச் ஃபேஸ் மேக்ஸிமம் ஒர்க் ஆகலை இந்த இடத்துல இருக்கல கஸ்டமைஸ் வாட்ச் ஃபேஸ் இதுதான் ஒர்க் ஆச்சு நான் அதை தான் இங்கேயும் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணி வைக்க முடிஞ்சது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ம் ஸோ இந்த வாட்ச் ஃபேஸ் இதை மட்டும்தான் என்னால் பண்ண முடிஞ்சது மற்றபடி வந்து இவ்வளோ வாட்ச் ஃபேஸ் இருந்தும் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் அதாவது இதுவே நிறையலாம் சொல்ல மாட்டேன் இப்போ ஷவிலெல்லாம் அவ்வளோ வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும் அழகாக கம்மி தான் இருந்தாலும் ஒன் ரெண்டு வாட்ச் ஃபேஸ் நல்லா இருந்தது யூஸ் பண்ணலாமேன்னு பார்த்தா யூஸ் பண்ண முடியல இது ஒரு பிரச்சனை இதை தவிர வந்து நீங்க ஸ்மார்ட் மோட் போனீங்கன்னா என்னெல்லாம் பார்க்க முடியும்னா ஸ்மார்ட் அலாம் அலாம் செட் பண்ணணும்னா இங்கே செட் பண்ணணும் இதை வாட்ச்ல செட் பண்ண முடியாது அதனாலதான் நான் இங்கே வந்து அதை காமிச்சேன் ஏன்னா வாட்சல் நீங்கள் வரைக்கும் அலார்னு ஒரு ஆப்ஷனே பார்த்துருக்க மாட்டீங்க அதே மாதிரி கேமரா ஷட்ருக்கு வந்து ரிமோட்டா யூஸ் பண்ண முடியுமா இப்போ மீ ஃபைல் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அதுவும் இதில் பண்ண முடியாது ஸோ இது அலாம் ஆப்ஷன் இருக்கு டில் டு வேக் அதை நான் வச்சிருக்கேன் நார்மலாக நீங்க ரிஸ்ட் வந்து இப்படி ரிஸ்ட் ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா வேக் ஆகுறது ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அது தவிர ஸ்மார்ட் மோட்ல இது பாத்தீங்களா ஸ்மார்ட் ரிமைண்டர்ஸ் போனீங்கன்னா கால் நோட்டிபிகேஷன் வேணுமா எஸ்எம்எஸ் அலர்ட் வேணுமா வைப்ரேஷன் அலர்ட் எப்படி ஆப் ரிமைண்டர் எப்படி என்னென்ன ஆப்ஸுக்குன்னு பாருங்க எல்லா ஆப்ஸுக்குமே மேக்ஸிமம் ரிமைண்டர் வரும் பிரச்சனையே கிடையாது இதை தவிர வந்து சடன்ரி ரிமைண்டரும் உண்டு சடன்ரி ரிமைண்டர் எப்படி எவ்வளவு நேரம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒன் அவரு ஸ்டார்ட் டைம் என் டைம் அது நம்ம கொடுத்துடலாம் டூ நாட் டிஸ்டர்ப் அட் நூன் அப்படின்னா சப்போஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நல்ல சொர்க்கமா ஆமா சோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கும் நமக்கு ரிமைண்டர் ஆப்ஷன் இருக்கு மோர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு போகும்போது வாட்சை ஃபைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு ஃபைண்ட் வாட்ச் அலர்ட்டு அப்புறம் ஸ்க்ரீன் லைட் அப் டியூரேஷன் இதுதான் தான் நான் சொன்னேன் சோ பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் வைக்க முடியும் ஃபைவ் செகண்ட்ஸ்ல போய் டிஃபால்ட் இருக்கு ஏன்னா பேட்டரி சேவ் பண்றதுக்காக சிஸ்டம் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல இருக்கு டெம்பரேச்சர் யூனிட் செல்சியஸ்ல இருக்கு கிளாக் போறதுக்கு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்கு ஸோ இவ்வளவுதான் ப்ரோ இதுல ஆப்ஷனு இதை தாண்டி நீங்க வேற எதை பார்த்தாலும் பாருங்களேன் ரொட்டீன் ஏதாவது செட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க நல்லா இருக்கு பட் ரியல் டைம்ல வந்து எந்த அளவுக்கு அப்ளை ஆகும் அப்படின்றது தான் இருக்கு எக்ஸ்ப்ளோர் போனா அது ஒன்று இந்த ஸ்டோர் போனா இதெல்லாம் வந்து என்னன்னா மொபாயோட அவங்களோட ஸ்டோர் தான் இங்க நீங்க போய் வாங்குறதுக்கு இப்போ அவங்க வெப்சைட் போனீங்க பாத்தீங்களா அது இங்க வரும் ரைட்டா இதை தவிர வந்து நம்மளோட பர்சனல் ப்ரொஃபைல் சோ இதை தவிர வேற எதுவுமே இல்ல இல்ல அதான் உண்மை ஸோ அமேசான் அலெக்ஸாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க அசிஸ்டன்ட் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுது பட் இந்த வாட்ச் வந்து ரொம்ப என்ட்ரி லெவலு இதுவே நீங்க வந்து ஒரு டிக் வாட்ச்லயே ப்ரோ யூஸ் பண்ணீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் சோ நான் வந்து பர்சனலா என்ன சொல்றேன்னா இந்த வாட்ச் வந்து ஒரு மிக்சட் ஃபீல் தான் சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியல மோசமா இருக்குன்னு சொல்லலாம் தான் இருக்குது ஸோ இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு கன்சிடர் பண்ணலாம் தான் நான் வாட்ச் வாங்குறவங்களுக்கும் ஓகே மற்றபடி வேற யாருக்குமே இந்த வாட்சை நான் சத்தியமா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு என்ன தோணுது இந்த வாட்சை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுனாலும் தாராளமா நீங்க சொல்லலாம் கீழே கமெண்ட்ல அடுத்த வீடியோ சந்திப்பாதி சிவபரணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணுங்க